வணக்கம் எல்லாருக்கும். நான் மித்ரா. அண்மையில் கட்டா குஸ்தி என்று சொல்லி ஒரு படம் பார்த்துருந்தேன். இந்த காணொளி வந்து அதுக்கான ரிவ்யூ கிடையாது. ஆனால் அதில் வந்த சில காட்சிகள் எங்களோட சமூகத்தில் இருக்கிற பழக்க வழக்கத்தோடு பொருந்தி போயிருந்தது. அதை பற்றி தான் நாங்கள் கதைக்க போகிறோம். இந்த கல்யாணம் என்று வரைக்குள்ளே வைக்கப்படுற நிபந்தனைகள், அதாவது இப்போ மாப்பிள்ளை பொம்பளைக்கு நிபந்தனை இல்லாட்டிக்கும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு இந்த சமூகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த நிபந்தனைகள், சமூகம் இந்த திருமணம் செய்ய போகிறவர்கள் மேலே திணிக்கிற விஷயங்கள் ரெண்டு கொஞ்சம் இருக்குது. இந்த சாதி சம்பிரதாயம் சாத்திரம் எல்லாம் ஒரு ஒரு வகையான அழுத்தம். அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது நாங்கள் காலகாலமாக கதைக்கிற வரதட்சணை. ஒரு மாப்பிள்ளையின் தொழிலுக்கு ஏற்ற மாதிரி டாக்டர் ரெண்டா இவ்வளவு சீதனம், இன்ஜினியர் ரெண்டா இவ்வளவு சீதனம், கடைக்காரன் ரெண்டா இவ்வளவு சீதனம், அரசாங்க உத்தியோகம் ரெண்டா இவ்வளவு சீதனம் என்று சொல்லி ஒரு எழுதப்படாத நியதியும் இருக்குது எங்களோட கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும். அந்த பழக்கங்கள் இப்போ குறைஞ்சி வந்தாலும் பெரும்பாலும் இன்னமும் இந்த வரதட்சணை வாங்குற கலாச்சாரம் எங்கள்கிட்ட இருக்கத்தான், எங்களோட சமூகத்தில் இருக்கத்தான் செய்யுது. அந்த மாப்பிள்ளை வீடே, அந்த திருமணம் செய்ய போகிற மாப்பிள்ளை வீடே தங்களுக்கு வரதட்சணை வேணாம் சீதனம் வேணாம்னு சொன்னாலும் இந்த சமூகம் வந்து அதை ஒத்துக்கொள்ளாது. மாப்பிள்ளையின் தொழிலுக்கு ஏற்ற மாதிரி சீதனம் வாங்காட்டிக்கு அது கௌரவ குறைச்சல் என்ற ஒரு பழக்கத்தையே கொண்டு வந்துட்டு, அது ஒரு பக்கம். அதை தாண்டி சின்ன சின்ன நிபந்தனைகள், ஆனால் அதெல்லாம் ஒரு பாரதூரமான காரணத்தோடு பிணைக்கப்பட்ட நிபந்தனைகள் என்று நிறைய இருக்குது. எங்கள் சமூகத்தை பார்த்தா ஒரு ஆண் மையப்படுத்தப்பட்ட ஒரு சமூகம், அதாவது ஆணை வந்து சுப்பீரியராக கொண்டு ஒரு குடும்பத்தை நிகழ்த்துகிற ஒரு சமூகம் எங்களோட சமூகம் இருக்குது. அந்த அடிப்படையில் அந்த அதிகாரத்துக்குரிய ஆண் இருக்கணும்ன்றதுக்காக விதிக்கப்படக்கூடிய நிபந்தனைகளை பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது ஒரு திருமணம் நடக்குதுன்னு சொன்னால் மாப்பிள்ளையை விட பொம்பளை குறைஞ்சது அரை இஞ்சியாவது கட்டியாக இருக்கணும். பொம்பளை வந்து உயரமாக இருந்துடக்கூடாது, அங்கேயே மாப்பிள்ளை தான் உயரமான ஆளாக இருக்கணும். அடுத்தது வந்து மாப்பிள்ளையை விட பொம்பளை வந்து படிப்பில் ஒரு கொஞ்சம் குறைவாக இருக்கணும். என்னென்னு சொன்னால் அந்த இல்லாட்டிக்கு நீ படித்த பட்டியை கட்டினின்னு சொன்னால் ஒன்று அடக்கி வச்சிருப்பாள் அப்படி ஒன்று சொல்லி ஆம்பளையல் பொம்பளையல் எல்லாருமே சொல்லுவேன் நம்ம அந்த எந்த பாகுபாடும் இல்லாமல். அதே நேரத்தில் இப்போ வீட்டு பிரச்சனைகளை எது நடக்கக்குள்ளே படித்த பிள்ளைன்னு சொன்னால் ஒன்று எதிர்த்து கேள்வி கேட்கும், எதிர்த்து சண்டை பிடிக்கும், தண்டகால நிற்கக்கூடிய இதில் தைரியத்தில் இருக்கிற பிள்ளை வந்து உன்னை மதிக்காது. அதுக்காக பொம்பளை வந்து மாப்பிள்ளையை விட கொஞ்சம் படிப்பில் குறைவாக இருக்கணும். அடுத்தது வந்து இந்த நல்ல பெண் கேட்டகரி, அதாவது அடக்க ஒடுக்கமான கணவனுடைய சொல்லுக்கு அடங்கி போகக்கூடிய வீட்டு வேலையெல்லாம் செய்ய தெரிஞ்ச பெண், அதை மாதிரி இந்த பெண்ணுக்குரிய இந்த விளம்பரங்கள், திருமணத்துக்கு விளம்பரங்கள் கொடுக்கலாம் பார்த்துருப்பீங்க, அழகான பெண், மெல்லிய பெண், இப்படி என்று அந்த நல்ல பெண், அழகான பெண்ணுக்குரிய இந்த ஸ்டாண்டர்ட்ஸ், இந்த அழகு நிர்ணயங்களுக்கு உட்பட்ட ஒரு பெண் வேணும் அப்படி என்று சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இதில் இப்போ பொம்பளைகளுக்கு மட்டும்தானா கல்யாணத்தில் பிரச்சனை, ஏன்னா இல்லை ஆம்பளைகளுக்கும் திணிப்பு இருக்குது. இப்போ மாப்பிள்ளை வந்து இந்த படத்துலேயே ரெண்டு காட்சி வரும், அதாவது திருமணம் முடிஞ்ச கையோட உடனே மாப்பிள்ளையின் மாமனார் கையில் கொண்டு வந்து ஒரு நூலை கட்டிட்டு, இது நான் இந்த கோயிலில் வந்து மந்திரிச்சு கொண்டு வந்திருக்கிறேன், இதை கட்டியிருந்தா உன்னோட மனசையே நீ அடக்கி வச்சிருப்பாய் உனக்கு கீழே அப்படி என்ற ஒரு கட்டத்தில் சொல்லுவார். இன்னொரு இடத்துல வந்து இந்த நீ என்ன உன் மனசையை பார்த்து அடிக்கடி சிரிக்கிறாய், அப்படியெல்லாம் சிரிச்சு அவங்க வந்து உனக்கு அடங்கி நடக்க மாட்டாள், உன்னை பார்த்து பயப்பட மாட்டாள், நாங்கள் நாளைக்கு பேசினேன்னா அவளுக்கு அடித்தேன்னா அவள் பேசாமல் இருக்கிற மாதிரி நாங்கள் பயமுறுத்தி வச்சிருக்கோணும் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த மாப்பிள்ளைக்கு வந்து அறிவுரை சொல்லப்படும். அப்போ மாப்பிள்ளை வந்து அதாவது ஆண் ஒரு குடும்பத்தில் வந்து கொஞ்சம் ரஃப்பான ஆளாக இருக்கணும், அவர் வந்து மென்மையான ஆளாவோ இல்லை இனிவான ஒரு ஆளோ இருக்கக்கூடாது. ஆண் என்றால் வந்து ஒரு திடமான ஆளா, எமோஷன் இல்லாத ஒரு ஆளா, இப்போ மனைவியை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய அதாவது அடக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறது தான் ஒரு புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லி ஒரு நியதியே வச்சிருக்கிறாங்க. அதாவது இப்படி நடைபெறுற யாருக்குள்ள யார் அடங்கி இருக்கிறது, யார் அதிகாரம் செலுத்துறது, முக்கியமாக இன்னொரு விஷயத்தையும் விட்டுட்டா இந்த பெண்ணுக்கு வந்து கட்டாயம் வயசு குறைவாக இருக்கும், வயசு கூடினால கட்டக்கூடாது, அப்புறம் ஏன்னென்னா அழகி வச்சிருப்பாள், சரி இப்படியான கட்டாயங்களுக்கு அங்கால ஒரு திருமணம் ஒரு குடும்பம் போகைக்குள்ள அது ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையாக இருக்காது. என்னன்னு சொன்னால் திருமணம் செய்யக்கூடிய அந்த ரெண்டு பேருக்கு இடையிலையும் நம்பிக்கை, காதல், புரிந்துணர்வு, அதே மாதிரி அவங்க அவங்களோட சுயமரியாதையோட சுயத்தோட அவங்க வாழ்கிறதுக்கான ஒரு வெளி இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு குடும்பம் அழகாக இருக்கும், அவங்களோட அன்பம் வந்து அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கும். ஒரு என்ன ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் காயப்படுத்தி கொண்டு ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் அதிகாரம் செய்து கொண்டு இருக்கிறது அது அடிப்படை மனிதாபிமானமே கிடையாது. நான் நினைக்கிறேன் இப்போ நாங்கள் வார வார காலங்களில் இவற்றையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வாரம், இனி வரப்போகிற ஜெனரேஷன் இனி அடுத்தடுத்த காலகட்டங்களில் திருமணங்கள் நடக்கக்குள்ள
இந்த கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் முடச்சரிஞ்சு, இந்த சமூக அழுத்தங்கள் எல்லாத்தையும் முடச்சரிஞ்சு காதலோடையும் நம்பிக்கையோடையும் கல்யாணங்கள் நடக்கும்னு சொல்லி நம்புவோம். நன்றி, வணக்கம்.